ஷிண்டே கையில் சிண்டு சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக ஷிண்டேவையே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. Hi friends, the short video on the happenings in Maharashtra. சமீபத்தில் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து மகாராஷ்டிரத்தின் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து துணை முதல்வராக வந்து பதவியேற்றிருக்கிறார். அவங்களுக்கு நம்முடைய இதம் கிணைந்த நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக. எதிர்பார்ப்புக்கு மாறாக தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து பதவியேற்றிருக்காரு துணை முதல்வராக. அவர் தான் முதல்வர் ஆவார் அப்படின்னா எதனால் நம்ம கூட எதிர்பார்த்தோம். பட் முறை அரைச்சமாகவே அரைக்க வேணாம் அப்படின்னு பாஜக நினச்சிருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. தேவேந்திர ஃபட்னாவிஸ் பொறுத்தவரை பெரிய நல்ல அரசியல் தந்திரம் தெரிஞ்சவராக இல்லாமல் பயங்கரமான ஆளாக இருக்கார் அவர். ஏன்னா இப்போ கோவாலாக கூட கவனிச்சிங்கன்னா அவர் தான் வந்து வெற்றியை தேடி தந்துருக்கார். கரெக்டாக வந்து பிஜேபி வந்து மெஜாரிட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கூட வந்து என்னமோ சத்தியம் வாங்கிட்டாங்க அவங்க எம்எல்ஏஸ் கிட்டேருந்து. பட் இவர் தான் வந்து இது பண்ணி மனப்பாக செயல்பட்டு 20 சீட்ஸ் வாங்கி கொடுத்தாரு பாஜகவுக்கு. ஸோ எந்த கட்சியும் வந்து வர முடியாத ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். அதனால் அவர் திரும்பி முதல்வராக வர்றது அப்படிங்கிறது பாஜக வந்து உள்ளூர விரும்பலை. ஏன்னா வந்து அவருக்கு பெரிய ரோல் காத்திருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஃபட்னாவிஸ்க்கு. ஏன்னா வந்து எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறதுனால முதல்வர் அப்படின்னு உட்காந்துட்டாருன்னா வந்து அவரோட பதவி வந்து அவரோட கரங்கள் வந்து கரங்கள் வந்து இதுவாகிடும், கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். மகாராஷ்டிரத்துலாம் வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவருக்கு வந்து எனக்கு என்னமோ தோணுது அவர் வந்து சென்ட்ரலில் வந்து அவருக்கு ஒரு பதவி காத்திருக்கு எதிர்காலத்தில் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவரோட செயல்திறன் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் துணை முதல்வர்னா எல்லாத்துக்கும் போய் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம், கட்சி இன்னும் வளர்க்கலாம். இப்போ முதல்வராக ஆகிட்டாரு அப்படின்னா வந்து பொறுப்புக்கெல்லாம் வந்து அவரை வந்து கட்டி போட்டுரும். அதனால் அவர் இது பண்ணல. இன்னொன்று என்னென்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ திரும்பி ஃபட்னவிஸே வந்து முதல்வராக ஆனார்னு வச்சுங்கன்னா இப்போ திரும்பி சிவசேனா தான் வந்துக்கிட்டு தான் வந்து இது இருக்கும், கயிறு இருக்கும். ஏன்னா எப்போ வேணா நான் கவுத்துருவேன் அப்படின்ற பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. பயமுறுத்தலாம் சொல்ல முடியாது, ரைட்? ஏன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா டிட் வி எக்ஸ்பெக்ட் ஃபட்னவிஸ் வருவாரம் எதிர்பார்த்தோமா? இல்லை, ரைட்? அது மாதிரி திடீர்னு இப்போ இவங்க கவுத்துத்தானா என்ன பண்ணுறது? சிவசேனா பயந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் வந்து பார்த்து இப்போதைக்கு வச்சுப்போம் சிவசேனாவை முதல்ல பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம கவனிச்சிக்கலாம், அப்புறம் தனி மெஜாரிட்டி வந்த அப்புறம் நம்ம தனியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். ப்ளஸ் ஷிவசேனாவை வந்து வீக்கன் பண்ணுறது தான் இவங்களோட ஏம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவரை ஷிண்டே வந்து குழந்தை விட்டதுனால கட்சிக்குள்ளே வந்து இப்போ நம்ம அடிச்சுக்க போகிறாங்க யார் வந்து ஒரிஜினல் ஷிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை வந்து வாரிசுகளை தீவிரமாக எதிர்க்கிறாரு அவர், வாரிசுகளே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாரு அவர். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கட்டி விட்டாச்சு, அவர் வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ எதிர்கட்சின்னா வந்து ஒன்லி பாஜக தான். வந்து காங்கிரஸ் மேலே வந்து கோபம் மக்களுக்கு இன்னும் போகலை. நான் தெலுங்கானா பிரச்சனை வந்து காங்கிரஸ் மேலே கோபம் இன்னும் போகலை. இவரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார் டிடிபி நாயுடு. ஸோ அதனால் அடுத்தது வந்து குறி வந்து இப்போ மகாராஷ்டிரா கொஞ்சமாக அப்புறம் ஒவ்வொரு ஊராக போயிட்டுருப்பாங்க. பாஜக குடும்ப ஆட்சி முறையை வந்து இது பண்ணுறது கட்டையில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தீவிரமாக இருக்காரு மோடி. எந்த காலத்திலையும் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ திரும்பி இதுக்கு மகாராஷ்டிரா சூழ்நிலைக்கே வருவோம். நான் திரும்பி அந்த சிண்டு வந்து சிவசேனாக்கில் புழக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க துணை முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவங்கள்ட்ட திரும்பி மிரட்டுற சான்சஸ் இருக்குது சிவசேனாவுக்கு. அதுக்கு எந்த விதமான வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவோட தீர்மானம் இருக்கும். ப்ளஸ் ஃபட்னவிஸ் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ அடுத்த இந்த வருஷம் வந்து குஜராத் தேர்தல் நடக்க போகுது. கரெக்டாக இதுக்கு எப்படியே ஆட்சி கைப்பற்றினோம் அப்படின்னு தான் பாஜக வந்து தீவிரமாக இருக்காங்க. அதனால தான் வந்து அமைச்சரை டோட்டலாக வந்து மாற்றிட்டு பட்டேல் சமூகத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹர்திக் பட்டேல் தான் போன வாட்டி பயங்கரமாக கலவரம்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க. அவர் திரும்பி கட்சிகளை சேர்த்துட்டாங்க. திரும்பி இப்படியே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மூடுக்கு பாஜக வந்துட்டாங்க. ப்ளஸ் இப்போ ராஜஸ்தான்லேயும் வந்து எல்லா ஊர்லேயும் நெக்ஸ்ட் இயர் தேர்தல் நடக்க போகுது. நிறைய எலெக்ஷன் தேர்தல் நடக்க போகிறது ஸ்டேட்ஸில். அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீவிரமாக ஒரு பணியாற்றக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இவர் ஃபட்னாவிஸை வந்து இது பண்ணல. பட் ஃபட்னவிஸ் அப்படின்னு பேர் நீங்கள் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. 1761 வந்து த பேட்டில் ஆஃப் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் மராட்டாஸ்க்கும் வந்து அங்கேருந்து ஈரான்லேருந்து வந்த அபிதலி அவங்களுக்கு பெரிய இது நடந்தது, சண்டை நடந்தது. ஜனவரி 14th நடந்தது.
1761. அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் இதுன்னு சொல்லலாம், இந்தியன் ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா அப்போ டெல்லியில் வந்து எந்த அரசாங்கமும் கிடையாது, வீக்கான கவர்மெண்ட் தான் இருந்தது. ஸோ அங்கே டெல்லியை வந்து இன்வைட் பண்ண போகிறாரு அப்படின்னு உடனே இவர் வந்து அஹமத் ஷா அப்தலி வரப்போறாருன்னு சொன்ன உடனே இவர் வந்து இங்கேருந்து போனாங்க, மகாராஷ்டிரியன்ஸ் வந்து போனாங்க டெல்லியை காப்பாற்றுறதுக்கு. அதுக்குள்ளே இவரை வந்து வர இன்னும் இவங்க அங்கே இருக்கிற இவங்கெல்லாம் வந்து கோர்ட்டர்கள்லாம் வந்து அஹமத் ஷா அப்தலியை கூப்பிட்டு நீ வந்து சண்டை போடு அப்படின்னு இது பண்ணாங்க. ஸோ மகாராஷ்டிரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து போய் ட்ராவல் பண்ணி போய் சண்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே தங்க பெரிய தப்பு என்ன பண்ணாங்கன்னா வந்து அங்கே இருக்கிற சீக்கியர்கள்லாம் வந்து சேர்த்துக்கல, இவங்க நாங்களே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாருமே சேர்த்துக்கல, உதவிக்கு யாருமே சேர்த்துக்கல இவங்க. ஸோ அந்த கூட வந்து என்ன பண்ணாங்க, கூட தே ஆல்சோ டுக் தேர் ஃபேமிலிஸ் ஆல்சோ. ஏன்னா வந்து அங்கே போய் இங்கே குழந்தை கூட்டிட்டு கூட்டின்னு போனதால் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு பழுவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எந்த ஆர்மியுமே வந்து ஒரு லீனாக தான் இருக்கணும், ஒன்லி ஃபைட்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ குடும்பத்தெலாம் கூட்டு வந்தாலும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய இதோ ஒரு பாரம் ஆயிடுச்சு இவங்களுக்கு மராட்டாஸ்க்கு. ஸோ அங்கே போய் சண்டை போட்டு என்ன தோல்வி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி குடும்பத்தையும் காப்பாற்றணும் இதுவும் பண்ணணும்னா ரெண்டு பேருமே வந்து சப்ளை லைன்ஸ்லாம் வந்து இதுவாகிடுச்சு பக்கத்தில் அது அதுக்கு அந்த தோல்வியாக திரும்பி ஓடி வந்துட்டாங்க மராட்டா வீரர்கள்லாம். ஸோ அது விஷயத்துக்கு வரலைண்ணா, அது வந்து பெருசாக பானிபட் படமே வந்தது அந்த விஷயத்துக்கு பார்த்தா குறிப்பிடலண்ணா. பட் என்னென்னா அப்போ தான் ஃபட்னாவிஸ்னு ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் அப்போ மகாராஷ்டிராவில், அவர் தான் திரும்பி வந்து மராட்டா சாம்ராஜ்யத்தை வந்து காப்பாற்றி கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் வந்து மராட்டா ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் வந்து ஃபட்னாவிஸ் அவர் வந்து அவர் தான் அங்கே ஒரு ஃபட்னாவிஸ் அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவர் தான் வந்து காப்பாற்றி, ஏன்னா நிறைய குழப்பங்கள்லாம் வந்தது. ஏன்னா தோல்விட்டு திரும்ப மக்களுக்கு ஒரு இது ராஜ்யத்தில் வந்து ஒரு குழப்பம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கினார் ஒரு ஃபட்னாவிஸ் அங்கே ஒரு ஃபட்னாவிஸ். அதனால தான் மராட்டா சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 1820 வரைக்கும் வந்து தாக்குப்பிடிச்சு பிரிட்டிஷர்ஸோட இது பண்ணால் கூட எல்லாத்தையும் போராட்டம் சந்தரித்து கூட வந்து இருந்தது. இன்னும் 60 வந்து மராட்டா சாம்ராஜ்யம் வந்து போச்சு. அங்கே ஒரு ஃபட்னவிஸ் ஒருத்தர் வந்து காப்பாற்றினார் மராட்டிய சாம்ராஜ்யத்தை. அது மாதிரி இங்கே ஒரு தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து காப்பாற்றிருக்காரு இவங்களை, எப்படியாவது வந்து இது பண்ணி கட்டி காத்து கட்சியை காத்து எப்படியே கவுத்துருக்காங்க இது பண்ணு. அதனால் இப்போ திரும்பி இவங்களே வந்திருந்தாங்கன்னா வந்து ஒரு இது பதவிக்காக தான் பண்ணாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ ஷிண்டேவை கொண்டாங்க. இப்போ ஷிண்டே வந்து சண்டை போட்டு வாங்குவார் சிம்பிளை, சிவசேனாவோட சிம்பிள் வந்து அந்த இது தான் பவ் அண்ட் ஆரோ தான். அதனால் அதை வந்து வாங்குறதுல தீவிரமாக இருப்பாங்க. சண்டை போட்டோன்னா அப்புறம் அவன் லெகசி வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இவன் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாகணும். இப்போ ஷிண்டு வந்து எனி டைம் பாஜக வந்து ஆட்சியை கவுத்துடலாம், அவங்க வந்து இது பண்ண தேவையில்லை, அவங்க பயந்துன்னு இருக்க வேணாம் தேவையில்லை அவங்க. அதனால் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏன்னா சென்ட்ரலில் வந்து அவங்க பவர் இருக்குது, அதனால் வந்து சிவசேனா வந்து ரொம்ப ஆட்டம் காமிக்காது. அதனால் அப்படியே இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் போகணும் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வரைக்கும் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணணும் தான் நமக்கு தோணுது. மோரோவர் அவரை ஷிண்டேயை வந்து இவங்களை எதிர்த்து தான் இருக்கார். ஏன்னா அவரை பொறுத்தவரை வந்து நம்ம NCP இவங்களுக்கு எதிராக வந்து ஆட்சி பண்ணிவிட்டு திரும்பி அவங்கள்ட்டே போய் இது பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து இது பண்ணல, ஒத்துக்கலை யாருமே. சிவசேனா ஆளுகளுக்குமே வந்து பிடிக்கல, எம்ஐஎம்லாம் கூட சேர்ந்து பண்ணதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒத்துக்கல. ஆனால் நீங்கள் மராட்டி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னாண்டு காலமாக வந்து மொகல் சாம்ராஜ்யம் எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க அதிகாலத்துலேருந்து. அதனால் எம்ஐஎம் மாதிரி கட்சிகளை சேர்ந்து பண்ணுறதுங்கிறது அவங்க வந்து ஒரு கசப்பான மருந்து தான் அது, அதுவே உள்ளூர ஒரு காரணம். அதுதான் வந்து ராஜ் தாக்கரே வந்து பதவிக்கு வந்தனால வந்து பண்ண காம்ப்ரமைஸ், அதுதான் மெயின் காரணம். ஸோ அதனால் ஃபட்னவிஸ் வந்து இப்போ பதவி முதல்வராக ஆகலை அப்படிங்கிறத ஒரு மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் தக்கிறதுனால அவருக்கு எனக்கு என்ன தோணுது, எதிர்கால பதவிகள்லாம் வந்து காத்திருக்கு அவருக்கு, நேஷனல் லெவலில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அவருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி, தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். Thanks for watching.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.